இந்தாமா ஏய், இந்த டயலாக் கேட்காத தமிழ் மக்களும் சரி உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் வந்து இதை கேட்காம இருக்கவே மாட்டாங்க. நம்ம சீரியலில் பார்க்கும்போது ஓகே, ஒரு பயங்கரமான வில்லன் போல இவர் ரியல் லைஃப் கேரக்டர்லையும் அந்த மாதிரி தான் இருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஆனால் அவர் நேரில் அவர் எப்படி இருப்பார், எப்படி வளர்ந்தார் வாழ்ந்தாருன்னு கேட்கும்போது அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா 15 கிலோமீட்டர் நடந்தே போய் படிச்சிருக்கிறாரு. மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, நான் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை வந்து கஷ்டப்பட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்து நல்லா வளர்ந்து வர்ற டைம், எல்லாருக்கும் தெரிகிற டைமில் ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஹிஸ்ட்ரி ஆஃப் மாரிமுத்து, அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 8 ஆம்பளை நாள் பொம்பளை நாள், 8 பேர் மத ஒரு தம்பி இறந்து போச்சு. இப்போ இது இப்படி ஆகிப்படையாது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஊருக்கே பெருமை, நாட்டுக்கே பெருமை சேர்த்தவே, நாடெங்கும் புகழ் பத்தவே, நல்ல புகழ் அவனுக்கு, நல்ல பேரும் புகழும் இருக்குது. அதனால் இப்படி இப்படி ஒரு இழப்பு இருக்குது. நாங்கள் என்ன செஞ்சோம், அழுதோம். இப்படி சொந்தக்காரர் எங்களுக்கு எல்லாம் இந்த ஊர்லேயே பிறந்து எல்லாம் ஒன்றாவே வளர்ந்தவங்க சொந்தக்காரர் எல்லாரும் அந்த நியூஸில் பார்த்த உடனே அழுது, ஐயோ மாரிமுத்து இறந்து போனானே அப்படின்னா. அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். கோயில் வரையில என்னங்கன்னா, இப்போ வந்தோங்கன்னா இப்போ தேப்பா வந்தோம். இப்போ என்ன கதையில் வில்லனாவே நடிச்சுக்கிருக்க, சும்மா நடிக்க சொல்கிறாங்க, நடிக்கிறோம் அவ்வளோதான் சொல்லுவோம். அவரோட சீரியல்கள்லாம் நீங்கள் பார்த்து? நாங்களாம் விடாமல் பார்ப்போம். எங்கள் ஊருக்காரங்களை பார்க்க முடியுமா? பார்த்துட்டு காட்டு வில்ல வேலை செய்யலை, இன்றைக்கி அண்ணன் கால் வராமல் இருக்கான், கை வராமல் இருக்கான் அப்படின்னும் பேசிக்கிடுவோம். அப்படி இருக்காரு, கால் வரலன்றாரு, கை வரலன்றாரு, சாக போகிறேன், கட்ட வரல கட்டணும், என்னையை தூக்கி போட்டுருங்கடா, 2 சொட்டு கண்ணீர் விட்றங்க விட்டுருங்கடா, அப்போ கதிர் அப்படின்னு சொல்கிறாருன்னு நாங்களாம் பேசிக்கிடுவோம் வேலை செய்கிற இடத்துல. ஒரு சினிமா மோகம் தான் விடலை. அப்போ வந்து வீட்டில் வந்து எப்படியாவது போகணும்னு நினச்ச ஒரேதை வந்து அங்கேருந்து நம்ம எல்லாம் இப்போ மாதிரி இந்த போய் உட்காந்து பேசுகிறோம்ல, இதே மாதிரி தான் பேசுவோம். எப்போ வந்தாலும் சரி, இப்போவுமே அதே தான் வீட்டில் வந்து கறியில் கோட்டில் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி நான் போகிறேன்னு வச்சு. வீட்டில் யாருக்கும் தெரியாது, ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரியும் போகிறது. நாங்கள் தான் வண்டி இந்த தர்மராஜபுரம்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில், இந்த ஆற்ற கடந்தோடனே அந்த பக்கம் பக்கம் தான் 10-500 இது வெளியே போய் அப்படி போய் நான் எல்லாம் போய் நம்ம ஒரு ஆளுகள்லாம் பஸ் ஏற்றி விட்டு, தெரியாமல் வயசில் ஆமாம் ஆமாம் அந்த வயசுலையே பஸ்ஸில் ஏற்றி விட்டு போயிட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு தான் நீ ஹோட்டலில் வேலை பார்த்து அங்கிட்டுக்கிட்டும் பார்த்து அப்போ சொல்லுவாப்பில இந்த மாதிரி இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் அப்படின்னு. அப்போ எவ்வளோ காசு வச்சுருந்தார் இங்கேருந்து ஊரை விட்டு போகும்போது? காசு இருக்காது அன்னைக்கெல்லாம், என்ன காசு, எந்த காசு இருக்குது? 100 ரூபா 150 ரூபா 200 ரூபாக்குள்ளது அதே கஷ்டம். அன்னைக்கு சம்பளமே வந்து 10 ரூபா 15 ரூபா, நாங்கள் வேலைக்கு போனோம்னா 10 ரூபா சம்பளம் தான். அவங்க வீடு நாட்டாமல் குடும்பம்னா கொஞ்சம் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. அப்போ எப்பயுமே அவங்க குடும்பம் வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து எல்லாமே அவங்க பொதுவாகவே அவங்க அப்பா தான் விதையை எடுத்து இப்போ நிலத்தில் வச்சு அவங்ககிட்ட வீட்டில் இருந்து பெரிய பெரியம்மா இருக்குல்ல, இது எங்கள் பெரிய பெரியா தண்ணின்னு சொல்லுவோம் நாங்கள், அதை எடுத்து விதை வதட்டு தான் வாங்கி காட்டுக்குள்ளே நாங்கள் விதைப்போம். நல்லா வரும் அப்படிங்கிறத அதில் ஏதோ 100-300 இருந்துருக்கும் போல் அந்த அளவில் எடுத்துகிட்டு அப்படியே போனேன் வந்தேன். போயிட்டு அப்படியே போய் பிறகு அப்படி திரும்பி வந்து இல்லை லைஃப் சொந்தத்துக்குள்ளே அவங்க மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ மெட்ராஸில் இப்போ என்ன வரைக்கும் இருந்தாப்பில் போன மாதத்தான் இப்போ பார்த்தேன். நான் போய் இங்கே வரையில் நான் இருந்தேன், நாங்கள் 2 வருஷம் உட்காந்து நான் இன்னொரு பையன் பொம்பளை ஆளுகள்லாம் நிறையா உட்காந்துருந்துச்சுங்க, எல்லாம் பேசிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். போயிட்டு அப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரில் தான் வந்தேன். டிரைவர் அந்த பையன் மட்டும்தான். அது இங்கே வந்து நம்ம ஏரியாவில் அது இயல்பு தானே, அதாவது வெளியில் போனால் புதுசாக தெரியும், நமக்கு சொந்த வந்ததுக்குள்ளே அது வந்து தெரியாது. இப்போ நீங்கள் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பெருமையாக நினைப்போம், நம்ம சொந்தக்கார போய் நம்ம தானே அண்ணன் தம்பி தானே சரி இருக்கட்டும் வந்தால் பேசி ஒரே மாதிரி பேசிட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து சொல்லாமல் பிரியாமல் ஓடினா வருதேன், என்ன ஓடி இந்த அளவுக்கு ஒரு 10-20 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் டெவலப் ஆகி இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெடியாக வந்தார். இந்த வந்த நேரத்தில் இப்படி ஆனது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் அவரோட சீரியல்கள்லாம் பார்க்குறீங்க? நாங்கள் ரெகுலராக பார்ப்போம். எங்கள் உள்ளூர்காரனால நாங்கள் பார்த்தாலுமே எங்கள் நிறையா பத்திரி போய் சொல்லுவோம், பார்த்தீங்களா எங்கள் ஊருக்கார் எப்படி பேசுகிறாரு, எங்கள் சித்தப்பா எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். நிறையா பேர் எங்களை லகலை பண்ணுவாங்க, ஏன்னா அது இருந்தாலும் எங்களுக்கு அது பெருமையாக தான் இருந்துச்சு. எப்படிப்பட்ட மனிதர் மாரிமுத்து? மாரிமுத்து நல்ல டைப்பு தான், என்ன ஒரு சின்ன பசங்களாக இருந்தால் கூட கூப்பிட்டு நல்லா பேசுவார் வைப்பார். சாதாரணமாக வந்தாலும் கூட என்னடா பண்ணுறீங்க எதிராக பண்ணீங்கன்னு சர்வசாதாரணமாக கேட்பார். மற்றவங்க மாதிரி ஹெட் வெயிட்டாக இல்லாமல் நம்ம நார்மல் மனிதர் மாதிரியே பேசுவார். விவசாய குடும்பம் கஷ்டத்தில் தான் அவர் மெட்ராஸ் போனார். விவசாயம் அவன் தோட்ட தோட்டம்லாம் இருக்குது, இருந்துட்டாலும் அவர் இந்த வாழ்க்கை அவருக்கு பிடிக்கல. மெட்ராஸ் வாழ்க்கை போய் அவர் செட்டில் ஆகலாம்னு போயிட்டார். போகிற இடத்துல பரவாயில்ல, இந்த ஊருக்கும் பொறுமையை சேர்த்து கொடுத்தாரு. நல்லா பேசுவேன், நீ அன்பாக பேசுவேன். பக்கத்து வீட்டுக்காரு என்னக்கா என்ன செய்கிறீங்க பிள்ளை என்ன இருக்குது அப்படின்னு நல்லா கேட்பேன். நீ அதெல்லாம் நல்ல மனுஷே, பாசக்காரே, அவ்வளோ ஒரு குடிசுத்தனமான கோபமாக கோபமாக வராது, நல்ல மனுஷியாவே. அடிக்கடி ஊருக்கு வருவாங்க? வருவேன், லீவில் வருவேன், வந்தால் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போவேன்.
எல்லாருக்கும் நீங்கள் வந்து இந்த பிள்ளை நான் இருக்கிறவங்கலாம் எக்கா ஓம்பளை எப்போ இருக்குது ஓம்பளை எப்போ இருக்குது பேரம்பித்தி இருக்குது ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். அவர் நடிக்கிற நாடகங்கள்லாம் பார்க்குறீங்க? நல்லா பார்ப்போம் ஐயா, அதெல்லாம் பார்ப்போம். படமே ஒரு படம் தான் முக்கியமாக பார்ப்போம். பார்ப்போம், சிரிச்சு பார்ப்போம், நல்லா பார்ப்போம். 1980 சிக்ஸ்த்து படிக்கிற காலத்துலேருந்து 84-85 வரைக்கும் அவர் 10th முடிக்கிற வரைக்கும் என்னோட பள்ளி பருவத்தில் அவர் நண்பர். 10th படிக்கிற வரைக்கும் நீங்கள்? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, அவரோட தம்பி வந்து என்னோட கிளாஸ்மேட்டு. இருந்தாலும் அவர் நானும் ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியாக பழகுவோம். ஆனால் அந்த காலகட்டங்களில் இந்த கிராமத்துலேருந்து 40 காலத்துக்கு முன்னாடி இந்த கிராமம் எப்படி இருந்திருக்கும், இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இருந்து இந்த ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காப்பெலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, தேனி மாவட்டத்தில் எங்கள் இந்த வருஷநாடு பகுதிக்கு ஒரு பேர் சேர்க்குற அளவுக்கு இன்றைக்கி மாரிமுத்து வந்திருக்கேனே, அது கண்டு எனக்கு இல்லை இந்த தமிழ்நாடு ஒரு பிரமிக்கிற வகையில் இன்றைக்கி மீடியா லெவலில் பேசுகிற லெவலுக்கு அந்த ராம் மாரிமுத்து வந்திருக்கானா, உண்மையில் பெருமை பெறக்கூடிய விஷயம்தான். இழப்பு எவ்வளோ அவர் இழப்பு வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு இழப்பாக இருந்தாலும், இன்றைக்கி அவர் அந்த ஒரு சன் டிவியில் எதிர்நீச்சல் தொடரை பார்த்து மக்கள் இன்னும் இப்போ நான் ஒருத்தரெல்லாம் கேட்குறேன், வெள்ளோடுலேருந்து ஒருத்தர் வரேன்னு இருக்காரு, கும்பகோணத்துலேருந்து ஒருத்தர் இந்த வந்து இந்த தொடரை பார்த்துட்டு நான் அவரை இறந்துட்டாங்கிற ஒரு செய்தியை கேட்டு நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும்போது மனசுக்கு உண்மையில் ரொம்ப ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு இப்போ இந்த ஏரியாவுக்கு ஒரு பெருமை தேடித்தர அளவுக்கு மாரிமுத்தன் வளர்ந்துருக்காப்புன்னா எனக்கு சந்தோஷத்தை இருக்குது. அளவான வயசுலேயே மெட்ராஸ் போயிட்டார். அவர் நல்லா பேர் போலோடு வாழ்கிறாருன்னு நாங்களும் ஒரு பெருமையாக இருந்தோம். அவர் இழந்து வாடுற குடும்பத்துக்கு எங்களை ரொம்ப மனம் வருத்தாங்க. நல்ல இடத்துக்கெல்லாம் வந்து போவார், நாங்களெல்லாம் பார்த்து பேசுவோம், அதில் எந்த குறையும் இல்லை. நல்ல மனுஷங்க, ஆக்கிட்டில் தான் வந்து இல்லைங்க அவங்க, ஆனால் நெச வாழ்க்கையில் ரொம்ப தங்கமான மனுஷங்க அவர். திடீர்னு இந்த இழப்பை கேட்ட உடனே நீங்கள் என்ன மனம்? ரொம்ப நான் நம்பலை. பக்கத்து வீட்டுக்காரப்பில் தங்கச்சி சொல்லிச்சு, நான் நம்பாமல் ஓடி போய் டிவியை போடும்போது அது இந்த இந்த ஒரு நாடகத்தை நான் பார்ப்பேன், ஒரு அந்த 9:30 போடுவாங்க, இந்த ஒரு நாடகத்தை நான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஊர் பக்கத்தூருக்காரங்க இல்லையா, அதனால் அதை நான் விரும்பி பார்ப்பேன். அதை இப்போ நம்ப முடியாமல் போய் டிவியை பார்க்கும்போது அவர் ப்ளஸ் நியூஸ் ஓடிச்சு, அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப மன வருத்தந்த. ஒரு கொஞ்சம் ஒரு மணி நேரமெல்லாம் நார்மல் வரலை, அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் நார்மல் ஆகி அவன் சொந்தத்துக்கு ஃபோன் போட்டோம், பக்கத்து ஒன்றாங்க, அப்புறம் வந்து விசாரிச்சுட்டு இப்போ உட்காந்துருக்கோங்க. நல்ல மனுஷன். சந்தோஷப்பட்டு பெருமை தானே, நாட்டுக்கு பெருமை தானே, சந்தோஷப்படுவாங்க. இழப்பே இழக்க முடியாததே, தாங்காத இழப்பு தேன்.